கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 66 விழுக்காடு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டறியலாம். சுதீஷ், பெரும்பாலான பணியிடங்கள் காலியா இருக்கு, இதனால எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? நிர்வாக பணிகள்ல எந்த அளவுக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு? மணிமாறன், அதாவது நாம் தற்போது கோவை மருதமலை பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் தான் இருக்கிறோம். பாரதியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 100,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று பட்டம் பெறுகிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பணியிடங்கள் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் அதிகளவில் இருக்கிறது. கல்லூரி பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 478 ஆசிரியர் அல்லாத அலுவலர் பணியிடத்தில் 314 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இது 66% மொத்த பணியிடத்தில் 66% இந்த பணியிடம் காலி என்பது தற்போதைய சூழ்நிலையில் இருந்து வருகிறது. குறிப்பாக துணைவேந்தர் பணியிடம் துணைவேந்தர் பணியிடமே காலியாக இருக்கிறது. கடந்த 2022 அக்டோபர் மாதம் முதல் துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கிறது. அதே போல பதிவாளர் பதவி என்பது 2016 ஏப்ரல் முதல் காலியாக இருக்கிறது. அதே போல தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலர், கூடுதல் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி போன்ற பணியிடங்கள், தொலைதூர கல்வி இயக்குனர் பதவி உள்ளிட்ட முக்கியமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. தவிர கல்லூரி மேம்பாட்டு கவுன்சில் டீன் உள்ளிட்ட முக்கிய பதவிகளான அடிப்படை பணியாளர்கள் பதவிகள் கூட இங்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக இருக்கிறது. அதே போல 10 ஆய்வக உதவியாளர் பணியிடங்களில் 10 காலியாக இருக்கிறது. நிரந்தர பணியிடங்களில் உள்ளவர்கள் ஓய்வு பெறும்போது அதை நிரப்பாமல் விட்ட காரணத்தால் இந்த 66% பணியிடம் காலியாக இருப்பதாக கல்வியாளர்கள் நம்ம தெரிவிக்கிறார்கள். முக்கிய பணியிடங்கள் மட்டுமின்றி அடிப்படை பணியிடங்களும் காலியாகவே இருக்கிறது. தற்போது இந்த ஆண்டில் அலுவலர் பிரிவில் இருந்து மட்டுமே 35 பேர் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இது போல தொடர்ந்து இந்த பணி ஓய்வு பெறும் அந்த பணியாளர்களுடைய பணியிடங்கள் தொடர்ச்சியாக காலியாக இருக்கிறது, பணி நிரப்பப்படாமல் இருக்கிறது. இது குறித்து தற்போது துணைவேந்தர் பதவி காலியாக இருப்பதால் அந்த பொறுப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு குழுவில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் பொறுப்பு உறுப்பினர் லவ்லினா அவர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஒப்பந்த அடிப்படையில் இந்த காலியாக பணியிடங்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஒப்பந்த அடிப்படையில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டு தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த காலி பணியிடங்கள் குறித்து அரசுக்கு கடிதம் மூலமாக இங்கு குழு முடிவெடுத்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. சுதீஷ், கோவை அரசு மகளிர் கல்லூரியின் முதல்வர் வீரமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. 2022 அக்டோபர்ல இருந்தே துணைவேந்தர் இல்ல, பல்வேறு பணியிடங்கள் காலியா இருக்கு, அதுவும் குறிப்பா 66 விழுக்காடு அளவுக்கு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும்? ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை? ஏன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவே இல்லை? நீங்க என்னென்னலாம் முயற்சி செஞ்சிருக்கீங்க இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு? வணக்கம் தோழர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 வருஷமா விசி இல்ல, 7 வருஷமா பதிவாளர் இல்ல, 7 வருஷமா கண்ட்ரோலர் இல்ல, இன்சார்ஜிலே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் டீச்சிங் வந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 320 இடங்கள் காலி பணியிடங்கள் உள்ளது. இதனால என்ன பிரச்சனைனா இந்த 320 இடங்களுக்கும் பிளாக் கிராண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. அரசு கொடுக்கக்கூடிய நிதி இழப்பு பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு ஏற்பட்டு வருகிறது. இதை காம்பன்சேட் பண்றதுக்கு டெய்லி வேஜஸ் ஆகும், கன்சாலிடேட் பேமெண்ட்லயும் பணியமர்த்தறாங்க. அதனால ஜென்ரல் ஃபண்ட்ல இருந்துதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால பல்கலைக்கழகத்தோட நிதி வந்து இப்ப விரயமாகி கொண்டிருக்கிறது. இது பல்கலைக்கழகத்துக்கு அவ்வளவு நடைமுறையில் சாத்தியமாக இல்லை, மிகவும் மோசமான ஒரு நிலையில் உள்ளது என்று கடந்த 11 நடந்த செனட் மீட்டிங்ல கூட நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு எல்லாம் யாரு காரணம் சார்? இல்ல நிறைய நடக்குதுன்னு சொல்றீங்க, இந்த சம்பவத்துக்கு எல்லாம் யாரு காரணம்? இது அந்த வீசி தான் எடுத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த வீசிகள் வந்து கவனத்துல வச்சுக்கிட்டு அரசு கிட்ட கேட்டு இந்த பணியிடங்களை நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருந்த வீசிகளும் சரி, இனி இப்ப இருக்கக்கூடியவங்களும் விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாணவர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.